வணக்கம் நண்பர்கள் இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது முற்றிலும் கேள்விப்படாத புதிய தொழிலுங்க நீங்கள் காய்கறிகள்லாம் வாங்கும்போது போது இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிபி மெட்டீரியலை தயார் பண்ணப்பட்ட சாக்கில் பேக் பண்ணி வருங்க அதோடய பேர் லெனோ பிபி ஓவன் பேக்குன்னு வாங்க அது ரோல் ஃபார்மில் மொத்தமாக கிடைக்குதுங்க அதை வாங்கி ஒரு இயந்திரம் செட்டு பண்ணி தேவையான அளவுகளை இந்த மாதிரியான காய்கறிகளை பேக்கிங் பண்ணக்கூடிய பைகளை தயார் பண்ணுறது தாங்க இதுக்கான இயந்திரம் வந்து எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோ கீழே இருக்குது அந்த ரோல் ஃபார்மு எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோ கீழே இருக்குதுங்க நல்லா அருமையான தொழிலுங்க இது பெரும்பாலும் வட மாநிலங்கள்லேருந்து ஆந்திராவிலேருந்து தயார் பண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது ஸோ இங்கே தயார் பண்ணுறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க ஸோ இதுக்கு நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பு இருக்குது இது பிபி லெனோ பேக் இது இது பார்த்தீங்கன்னா இந்த பனியன்லாம் எப்படி வருது அந்தமாரி ரோல் ஃபார்மாக வந்துடுங்க அந்த இயந்திரத்தில் அந்த மாட்டி விட்டுக்கிட்டால் அதுவே வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த கம்பெனியோட லேபிள் அதையும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பொருளுக்கு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ளூரில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்தமாரி நபர்களுக்கு தினசரி அழிவு உள்ள ஒரு பொருளுங்க இது எப்படி வேலை செய்யுது என்பதை இப்போ ஒரு பாருங்கள் இதுதான் இந்த இயந்திரம் அந்த ரோலில் இருக்குது பாருங்கள் அதை பற்றியும் ஒரு வீடியோ நான் அப்புறம் போடுறேன் இந்த இயந்திரம் வந்து குறைந்தபட்சம் பன்னெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வருங்க அதுக்கப்புறம் இடம் மூலப்பொருள் தேவை இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு இருபது லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு ரெண்டாயிரம் சதுரடி இடம் வேணுங்க நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொழில் அழியக்கூடிய தொழில் நம்ம ஊரில் யாரும் செய்யாத ஒரு தொழிலுங்க பாருங்கள் இது தானே அந்த ரோலை மார்க் பண்ண கட் பண்ணி அதுவே ஸ்டிச் பண்ணி வெளியே தந்துடுதுங்க மனித உழைப்புகள் அதிகம் தேவையில்லை ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு ஸோ ஒரு இருபது லட்ச இருந்தால் நீங்கள் அந்த பிராண்டட் அந்த கம்பெனியோட பிராண்டடே அதை தானே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருது ஸோ நல்ல ஒரு லாபம் இப்போ மாதம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா எப்படி பார்த்தாலும் செலவுகள்லாம் போக ஒரு மூணு லட்ச ரூபா உறுதியாக கிடைக்குங்க ஒரு வருடத்திலே இந்த தொழிலுக்கான முதலிடம் நீங்கள் திரும்ப பெறலாம் வெளிநாடுகளுக்கு மிக அதிகமாக போகுதுங்க ஏன்னா நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய காய்கறிகள் இங்கேருந்து போகுது அதனால் நாம் இதை வந்து ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாங்க இந்த வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் உடுமலைப்பேட்டை பெரம்பலூர் மாவட்டங்களில் அதிகம் பண்ணுறாங்க அதுவும் இதில் இருந்தால் போது அதுமாரி பூண்டு மலைப்பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து உருளைக்கிழங்கு மலை காய்கறிகள் ஹோசூர்லேருந்து நிறையா காய்கறிகள் அப்புறம் கோயம்பேடு சந்தை இந்த மாதிரி திருச்சி காந்தி மார்க்கெட்டு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு இந்தமாரி பகுதிகளெல்லாம் இதை வாங்கிக்குவாங்கங்க காய்கறி ஹோல்சேல் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இந்த சாக்கை மொத்தமாக வாங்கிக்குவாங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா அது தரத்துக்கு தகுந்தமாரி சைஸுக்கு தகுந்தமாரி நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அதனால தான் சொல்கிறேன் மாதம் பத்து லட்ச ரூபா பண்ணால் கூட உங்களுக்கு மூணு லட்ச ரூபா சொலையாக கிடைக்கும் புதுமையாகவும் இருக்கணும் போட்டியும் இருக்கக்கூடாது நாம் தயார் பண்ண பொருள் ஈஸியாக விற்கணும் பிராண்ட் இமேஜ் இல்லாத ஒரு தொழில் என்பதால் லோன் வாங்கி வங்கி கடன் பெற்று நல்லா ஒரு திட்ட அறிக்கை வாங்கி உள்ளூரில் இருக்கக்கூடிய வங்கி கலையில் மேனேஜரை சந்தித்து நீங்கள் கொடுத்து டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா இதுக்கான தொழில்களுக்கெல்லாம் ஒன்றே வாய்ப்புகள் உண்டுங்க இது தாங்க அந்த பேகு எல்லா விதமான காய்கறிகளும் இப்போ இந்த மாதிரியான பேக்கில் தான் பேக்கிங் பண்ணி விற்பனைக்கு வருதுங்க காரணம் என்னன்னிங்கன்னா காற்றோட்டம் தேவை காய்கறிகளுக்கெலாம் வெங்காயம் பூண்டு இதுக்கெல்லாம் காற்றோட்டம் இருக்கணுங்க அப்போ தான் அது வந்து நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி லெனோ பிபி ஓவன் பேக்குகளுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இதை நிட்டிங் பண்ணுற தொழிலை பற்றின பின்னாடி போடுறேன் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது திருப்பூர்லாம் இப்படி பணியை நீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மிஷின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பை இன்றைக்கி நான் சொல்கிறேங்க தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி நான் போடும் வீடியோக்கள் வரணுன்னா மறக்காமல் ஆல் பெல் பட்டன் எழுத்துங்க இன்றைக்கு நான் சொன்னக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் தான் தயார் பண்ணி வருது இங்கே யாருமே அதிகம் தயார் பண்ணாத தொழில் ஆர்வம் உள்ளவங்க உடனே செயல்பட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய தொழில் வாய்ப்புகளை பற்றி தொடர்ந்து போடுறேன் நன்றி வணக்கம்